கல்யாணம் மேட்ரிமோனியா சேஃப் அண்ட் செக்யூர் மேட்ரிமோனியா போர்ட்டல் ஃபார் ஆல் ரிலிஜன்ஸ் அண்ட் கம்யூனிட்டி. கும்பகோணம் ஸ்பெஷல் பாரம்பரிய பொருட்களை வாங்க தி எலிட் ஃபேக்டரி டாட் காமில் ஆர்டர் செய்வோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட விஜய் நவனி. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரும்பாக்கம் பக்கத்துல ஒரு அருமையான பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கேன். இந்த கடையில ரொம்ப ஃபேமஸான பக்கெட் பிரியாணி அப்படின்றது ரொம்ப ஃபேமஸா. அல்கயாம் பிரியாணிக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம் ஜி. நல்லா குவாலிட்டியா இருக்கு பிரியாணி, சாப்பிட்டாலே சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். பைத்தியம் ப்ரோ, பிரியாணினாலே பைத்தியம். அந்த ஸ்மெல்ல எங்களை வந்து ஈர்த்துடும். பாய் அது பாய் கடையா சொல்லவே வேணாம். அவங்க அவங்க சமைக்கிற சமையல்ல அந்த ஸ்மெல்லையே எங்க எங்கன்னு அப்படியே வந்துடும். வேற லெவல்ல இருக்கும் பிரியாணி எல்லாம். பிரியாணி எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். திருப்தியா சாப்பிடணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கிறோம். அதை நல்லா சாப்பிடணும். இப்போ தான் வெயிட் பண்ணுறோம் கொடுப்பாங்கன்ட்டு. லாக்டவுன் பீரியடில் பிரியாணி அப்படின்றது எவ்வளோ குஷி தரக்கூடிய விஷயம் உங்களுக்கு? லாக்டவுன் ஃபுல்லாகவே நான் நான்வெஜ் சாப்பிடல. இதான் ஃபர்ஸ்ட் டைமே வரேன் நான் சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஏன் பாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சேல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு இப்போ? பரவாயில்ல, மக்களோட ஆதரவு நல்லா இருக்கு. வணக்கம், என் பேர் முகமது ரியாஸ். அல்கேம் பிரியாணி 20 இயர்ஸாக நாங்கள் ரன் பண்ணிட்டுருக்கோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம் ரஜா கார்டன் ரோடு, வசந்தி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட். லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. ஹோட்டல் இல்லாமல் பிரியாணி கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம அந்த டைமில் தன்னம்பிக்கையோடு உழைச்சி எல்லாருக்கும் மலிவான விலையில் தரமான பிரியாணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடலாம். நான் எம்கேபி நகர்லேருந்து வந்துருக்கேன். பக்கத்தில் ஒரு 5-10 கிலோமீட்டர் தான் பரவாயில்ல. நான் ஆல்மோஸ்ட் 20 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்திருக்கேன். ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கீங்களே பிரியாணி சாப்பிட்றதுக்கு. ஸோ பொதுவாகவே இந்த பிரியாணி அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயத்தை அதிகமாக போட்டுடுறாங்க, எது வந்து அதை சுவையை குறைச்சிருக்கு? எண்ணெய் அதிகமாக போடக்கூடாது. ஆயில் கொடுக்குறதுனால டேஸ்ட் வராது. மசாலா கரெக்டான பக்கத்தில் கொடுக்கணும், கரெக்டான தம் போட்டு இறக்கணும். உபரியா இருக்கணும், சாப்பிட்றது நல்லா இருக்கும். எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க? 21 வருஷமா இருக்கேன். 21 வருஷமா பிரியாணி செய்யற ஃபீல்ட்ல இருக்கீங்க? மோஸ்ட்லி காம்போ தான் இங்க பெஸ்ட் சொல்ல போனா. ஏன்னா மற்ற கடையில எல்லாம் காம்போன்னு பாத்தீங்கனாலே உங்களுக்கு எப்படியே 800 ரூபா கிட்ட போயிருது. இங்க 350 ரூபா தான். ப்ளஸ் இங்கே எக்கு, சிக்கன், லெக் பீஸ் எல்லாமே சேர்த்து தராங்க. சில்லி செம்மையாக போடுவாங்க. காம்போ பார்த்தீங்கன்னா பக்கெட் பிரியாணி இப்போ போயிட்டுருக்கு வைரலாக. இது வந்து நார்மல் பக்கெட் காம்போஸு. 330 இருக்குது, 550 இருக்குது, 770 இருக்குது. சிக்கனு 3 பேர், 5 பேர், 7 பேர் சாப்பிடலாம். நார்மல் பக்கெட் பார்த்தீங்கன்னா 290 சிக்கனு, 450 மட்டனு. இது இல்லாமல் நம்ம கேட்ரிங் ஆர்டர்ஸு, மேரேஜ் ஈவெண்ட்டு எல்லா ஈவெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். பல்க் ஆர்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்கே வேணால் நம்ம கொண்டு வந்து கொடுப்போம். ஸ்பெஷல் ஃபுட்டு, காசு இல்லாத ஏழைங்க, அண்ணாடங்காச்சிங்க, டெய்லி கூலி வேசுகிறோம், உங்களை காசு இல்லாமல் கேட்டாங்கன்னா நம்ம 30 ரூபாய்க்கு பிரியாணி கொடுப்போம். அதை நம்ம தாராளமாக கொடுப்போம். 30 ரூபாய்க்கு மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. குழந்தைங்களுக்கு அந்த காரங்காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பெரியவங்க நல்லா சாப்பிட்றாங்க. இது டகன் ஜீரண சக்தி ஆகிடும். ஏன்னா வெந்துடும், நல்லா ஃபாயில் ஆகிடும், மசாலா அதிகமாக இருக்காது, உடம்புக்கு எந்த ஒரு ஃபால்ட்டு கிடையாது. நான் 3 டைம் பிரியாணி தான் சாப்பிட்றேன். நம்ம கடையில் ஸ்பெஷல் பிரியாணி எப்படி செய்கிறீங்க? மிச்ச கடையில் இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? எனக்கு வந்து பிரியாணி செய்யறது பிடிக்கும், குடுக்கறது பிடிக்கும், சாப்பிடுறது பிடிக்கும். நான் எல்லாம் லவ் பண்ணி செய்வேன் பிரியாணி செய்யறத. கண்டிப்பா இந்த கடைக்கு வந்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணணும்னா நீங்க முதல் நாளே ஃபோன் பண்ணி சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்த உடனே சட்டு சட்டுன்னு காலி ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மட்டன் பிரியாணி கூடவே இந்த பக்கெட் பிரியாணி அப்படின்றாங்க. ஸோ இந்த காம்போவை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். செம ஆஃபர் தராங்க, சரியான டேஸ்ட்டு. அல்கயூம் பிரியாணி அப்படின்றதா இந்த கடையோட பேர். அரும்பாக்கம்ல இருக்கு, மறக்காமல் வந்து சாப்பிட்டு போங்க. கல்யாணம் மேட்ரிமோனியா சேஃப் அண்ட் செக்யூர் மேட்ரிமோனியா போர்ட்டல் ஃபார் ஆல் ரிலிஜன்ஸ் அண்ட் கம்யூனிட்டி. கும்பகோணம் ஸ்பெஷல் பாரம்பரிய பொருட்களை வாங்க தி எலிட் ஃபேக்டரி டாட் காமில் ஆர்டர் செய்வோம்.